என் வயசுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். பட் இப்ப கொரோனா டைம்ன்றதுனால யாரும் வெளியே போய் விளையாடக்கூடாது. அப்படியே வெளியே போனாலும் மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் போட்டு கை கழுவணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணும், 6 ஃபீட் கஷாயம்லாம் குடிக்கணும், ரெகுலராக கஷாயம் குடிங்க. கசப்பாக இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும், ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. கொரோனாலேருந்து நம்மளை பாதிப்பை குறைக்கும். நல்லா பழம் அதெல்லாம் சாப்பிடணும், ஏன்னா வந்து எதிர்ப்பு சக்தி தேவை கொரோனாக்கு. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் டாப் 10 நிகழ்வுகளுக்காக நான் உங்கள் வித்யா. நிகழ்வுகளை காணலாம். தமிழகத்தில் 18 முதல் 44 வயதினருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த போதிய அளவில் மருந்துகள் இல்லாத நிலையில் தடுப்பூசி கொள்முதலுக்கு உலகளாவிய ஒப்பந்த புள்ளி கடந்த மாதம் கோரப்பட்டது. 90 நாட்களில் 5 கோடி தடுப்பூசிகள் வழங்க தயாராக உள்ள நிறுவனங்கள் ஜூன் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கூறியிருந்தது. உலகளாவிய ஒப்பந்த புள்ளிக்கான காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் எந்த ஒரு முக்கிய நிறுவனமும் தடுப்பூசி வழங்குவதற்கான ஒப்பந்த புள்ளியை அளிக்கவில்லை. கேரளா, தெலுங்கானா, ஹரியானா ஆகிய மாநிலங்கள் வழங்கிய ஒப்பந்த புள்ளி அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தின் அறிவிப்பையும் தடுப்பூசி நிறுவனங்கள் புறக்கணித்துள்ளன. இதனிடையே தடுப்பூசி கொள்முதலுக்கு மீண்டும் ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் ஆகம விதிப்படி புனரமைக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு பராமரிப்பு பணிகளில் ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது என்றும் சிலர் மட்டுமே வேண்டுமென்றே அரசை குறை கூறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கருத்து வேறுபாடின்றி ஒற்றை தலைமையில் ஆட்சி நடப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தமிழக வளர்ச்சிக் கொள்கை குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. துணைத் தலைவர், முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள் என 10 பேரை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக வளர்ச்சிக் கொள்கை குழுவின் துணைத் தலைவராக பொருளாதார அறிஞர் ஜே ஜெயரஞ்சன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவின் உறுப்பினராக ராம சீனிவாசன், பகுதி நேர உறுப்பினர்களாக மா விஜயபாஸ்கர், சுல்தான் அகமது இஸ்மாயில், மு தீனபந்து, மல்லிகா சீனிவாசன், ஜோ அமலோற்பவநாதன், சித்த மருத்துவர் கு சிவராமன், நர்த்தகி நடராஜ், மன்னார்குடி திமுக எம்எல்ஏ ஏடிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வளிமண்டல சுழற்சி காரணமாக 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. வட தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. வரும் 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஆகிய நாட்களில் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புகள் உள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யலாம். மேலும் 11ஆம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகலாம். மன்னார் வளைகுடா, மத்திய வங்கக்கடல், தெற்கு வங்கக்கடல், கேரள கடலோர பகுதி, லட்சத்தீவு பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும், தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமடைய தொடங்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அதிமுக பிரமுகருக்கு சொந்தமான பேக்கரி கடை செயல்பட்டு வந்தது. தற்போது கொரோனா முழு ஊரடங்கால் கடை அடைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கையில் பட்டா கத்தியுடன் பேக்கரி கடை வாசலில் நுழைந்த திமுக வாடிப்பட்டி இளைஞரணி செயலாளர் அசோக் என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் பட்டா கத்தியில் வந்து கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியும், டேபிள் சேர்களை தூக்கி வீசியும், அந்த வளாகத்தில் உள்ள அரசு வங்கி ஜன்னல் கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு இருசக்கர வாகனங்களில் மின்னல் வேகத்தில் தப்பியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வாடிப்பட்டி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் அசோக் உள்ளிட்ட 4 பேரை தேடி வருகின்றனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 9 சிங்கங்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் தொற்று உறுதியான நிலையில் கடந்த 3ஆம் தேதி நீலா என்ற 9 வயது சிங்கம் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தது. தொற்று உறுதி செய்யப்பட்ட 8 சிங்கங்களும் தனிமைப்படுத்தப்பட்டு 24 மணி நேரமும் மருத்துவ குழு கண்காணிப்பில் இருந்து வருகின்றது. அதில் 2 சிங்கங்களின் உடல்நிலை வயது மூப்பின் காரணமாக மோசமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது.
இந்நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு முன்பு உயிரியல் பூங்கா அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட அவர், சிங்கங்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை தொடர்பாகவும் மற்ற விலங்குகளுக்கு தொற்று பரவாமல் இருக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் உயிரியல் பூங்கா பேட்டரி வாகனம் மூலமாக உள்ளே சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வனத்துறை அதிகாரிகள் மருத்துவ குழுவினருடன் 45 நிமிடங்கள் ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்பரசன், தமிழக வனத்துறை தலைமை அதிகாரி யுவராஜ், மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் மற்றும் முக்கிய அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் படிப்படியாக குறைந்து வரக்கூடிய சூழலில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வட மாநிலங்களில் மட்டுமே அதிகமாக கண்டறியப்பட்ட கருப்பு பூஞ்சை தொற்று தற்போது தமிழகத்திலும் கண்டறியப்படுவதால் சிகிச்சைக்கான மருந்தின் தேவை அதிகரித்துள்ளது. இந்த நோயை குணப்படுத்த ஆம்போடெரிசின் பி என்ற மருந்து பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மத்திய அரசின் சார்பில் தற்போது வரை தமிழக அரசுக்கு 2470 குப்பிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளன. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோய் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை சமீபமாக அதிகரித்து வருகிறது. June 2 நிலவரப்படி கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 518 ஆக இருந்த நிலையில் தற்போது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 847 ஆக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தி ஃபேமிலி மேன் 2 தொடரை இணையதளத்தில் இருந்து நீக்க வேண்டும் என அமேசான் நிறுவனத்திற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடிதம் எழுதியுள்ளார். நடிகை சமதா, மனோஜ் பாஜ்பாய், பிரியாமணி உட்பட பலர் நடிப்பில் அமேசான் பிரைமில் வெளியாக உள்ள தொடர் தி ஃபேமிலி மேன் 2. ராஜ் மற்றும் டி கே இயக்கியுள்ள இந்த தொடரின் முதல் பாகத்துக்கு வரவேற்பு கிடைத்ததை அடுத்து இப்போது உருவாகியுள்ள 2 பாகத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த தொடரில் இலங்கை தமிழ் பெண்ணாக நடித்துள்ள சமந்தா மனித வெடிகுண்டாக நடித்துள்ளதாகவும் விடுதலை புலிகளை விமர்சிக்கும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சர்ச்சை எழுந்தது. எனவே இந்த தொடரை அமேசான் தளத்திலிருந்து நீக்க வேண்டும் என அந்த நிறுவனத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடிதம் எழுதியுள்ளார். அவ்வாறு நீக்கவில்லை என்றால் அமேசான் சேவைகள் அனைத்துக்கும் எதிராக பிரச்சாரம் நடத்தப்படும் என அந்த கடிதத்தில் சீமான் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே சேங்காலிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மனைவி மீனா திருமணமான 3 கணவர் ரமேஷ் வெளிநாடு வேலைக்கு சென்றுள்ளார். தற்போது செங்காலிபுரத்தில் உள்ள கணவர் வீட்டில் மாமியாருடன் வசித்து வந்த நிலையில் மாமியாருடன் ஏற்பட்ட தகராறில் மீனா வீட்டில் யார் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவலறிந்த குடவாசல் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மீனாவின் தந்தை ராஜேந்திரன் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக குடவாசல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழில் ஆனந்தம், ரன், பையா, சண்டக்கோழி என பல்வேறு ஹிட் படங்களை கொடுத்த லிங்குசாமி தற்போது தெலுங்கில் இயக்குநராக அறிமுகமாக உள்ளார். பிரபல தெலுங்கு நடிகர் ராம் பொத்தினேனி நடிக்கும் படத்தை அவர் இயக்க உள்ளார். இப்படம் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் உருவாக உள்ளது. இப்படத்தில் ராம் பொத்தினேனிக்கு ஜோடியாக இளம் நடிகை கீர்த்தி ஷெட்டி நடிக்க உள்ளார். தேவிஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளார். இந்நிலையில் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாக உள்ள இப்படத்தில் வலுவான வில்லன் கதாபாத்திரம் ஒன்றை உருவாக்கி உள்ளாராம் லிங்குசாமி. அந்த கதாபாத்திரத்தில் மாதவனை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நடிகர் மாதவன் லிங்குசாமி இயக்கத்தில் ரன், வேட்டை போன்ற படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டாப் 10 நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.